தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலூர்ப்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், அருட்சகோதரி மரி அந்துவானே ஆண்மையிலே வாஞ்சைக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலே வாஞ்சைக்காகவும், ரஃபேல் வனத்தம்மாள் ஆண்மையிலே வாஞ்சைக்காகவும், ஸ்ரீதரன் ஸ்ரீகாந்த் ஸ்ரீபதி உடல் நலம் பெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரம் பெற்றமைக்கு லூர்தன்னைக்கு நன்றியாகவும், பாக்கியம்மாள் குழந்தை சாமி அந்தோனி சாமி ஆண்மையிலே வாஞ்சைக்காகவும், லூர்து சாமிநாதன் மரிய எலிசபெத் ஆண்மையிலே வாஞ்சைக்காகவும், சௌரிமுத்து ஆண்மையிலே வாஞ்சைக்காகவும், பிரகாசமரி பீட்டர் பிரபாகரன் மரிய ஜோசப் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலன் வேண்டியும், நிவேதா மார்டின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றியாகவும், இன்ஃபென்ட் இவாஞ்சலின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், ஷைனி எஸ்தர் திபோன் மரிசா ஜூகி இசை தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், அருட்தந்தை ஏ பிரான்சிஸ் சேவியர் ஆண்மையிலே வாஞ்சைக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியில் தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை இனி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாலையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள இறைவன் பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வரும் இறைவா, உம்மடைக்களை தேடி உம் திருமுன்னலையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோ. நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனத்துடன் செவிமடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோர்வின்றி பணியாற்றவும் அருள் தாரும். உமோடு தூயாமியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. திருத்தூதர் பவுல்
எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14-21 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிமைக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்றென்றும் உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுள் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முன் வல்லமையோடு செயல்படுபவரும் நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சிமை உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதி உள்ளோர் அனைவரையும் புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரன் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, உயிருள்ள இறை வார்த்தைகள் 49-53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். அது இப்பொழுதே பச்சை எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே
என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அமைதியை ஏற்படுத்த வந்தேன், அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பொழிவு மறையுறையிலே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் பொங்கி எழுந்து இந்த மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வரவில்லை, மாறாக தீயை மூட்டவே வந்தேன் என்று கூறுகின்றார். ஏனென்றால் அவர் ஏற்படுத்த வந்த அமைதியானது இருக்கின்ற அனைத்தையும் அப்படியே பூசி முழுகி ஒரு மயான அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று அல்ல, மாறாக நீதியை நிலைநாட்டுவதன் வழியாக, நேர்மையின் வழியாக இத்தகையதொரு அமைதியை ஏற்படுத்த இறைமகன் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். எவ்வாறு இந்த தீயானது அனைத்தையும் சுட்டு தூய்மையாக்குகின்றதோ, அனைத்தையும் பொசுக்கி தூய்மையாக்குகின்றதோ, அதே போன்று நீதியின் வழியாக அனைத்தையும் அவர் சுத்தப்படுத்தி அதன் வழியாக தூய்மையாக்கி அமைதியை ஏற்படுத்துகின்றவராக இறைவன் இயேசு கிறிஸ்து இருக்க விரும்பினார். எனவேதான் ஒரு வீட்டில் இருக்கின்ற ஐவருள் மூவருக்கு எதிராக இருவரும், இருவருக்கு எதிராக மூவரும் பிரிந்திருப்பர் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த வீட்டில் மூவர் அநியாயம் செய்கின்றார்கள் என்றால், இருவர் அதனை தட்டி கேட்கின்றவர்களாக, அந்த வீட்டில் நீதியை நிலைநாட்டுகின்றவர்களாக இருப்பர். எனவே அந்த இருவர் வழியாக அத்தகையதொரு நீதியானது, அமைதியானது அந்த இடத்திலே நிலைநாட்டப்படும். எனவே இருப்பதை அப்படியே பூசி முழுகி கட்ட பஞ்சாயத்து செய்து அமைதியை ஏற்படுத்த விரும்புகின்றவன் நான் அல்ல. நீதியை நிலைநாட்டுவதன் வழியாக ஏற்படுகின்ற அமைதி இத்தகையதொரு அமைதியாக இருக்கும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இறையேசுவில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்த விரும்பிய அந்த அமைதி, நிலையான அமைதி, நீடித்த அமைதி, அந்த அமைதியை எந்த ஒரு தீய சக்திகளும் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் அது தூய்மையாக்கப்பட்டதாக, சுத்தமாக்கப்பட்டதாக, எல்லா தீமைகளையும் சுட்டிருக்கின்ற அந்த தீயின் வழியாக வருகின்ற, நீதியின் வழியாக வருகின்ற அமைதியாக இருக்கின்றது. எனவே இத்தகையதொரு அமைதியை தான் நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில் உருவாக்க அழைக்கப்படுகின்றோம். மாறாக இருப்பதை அப்படியே நீங்க எப்படி போங்க, நீங்க எப்படி போங்க என்று அவர்களுக்கு சாதகமாக இல்லாமல், நீதியை நிலைநாட்டுவதன் வழியாக அமைதியை ஏற்படுத்த நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, சீடர்களாக இருக்கின்றோம் என்றால் இத்தகையதொரு அமைதி நீதியின் வழியாக நிலைநாட்டப்படும். அதற்காக பிளவு உண்டாகும். அந்த பிளவு அமைதியின் வழியாக சரி செய்யப்படும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நீதியின் வழியாக அமைதியை ஏற்படுத்த நாம் முயற்சிப்போம். ஆமென். ஏற்றிட வேண்டும் இதே
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த சபையின் அனைத்து நலனுக்காகவும் மேல் கையேற்றி பணியேற்றுக் கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டும் என திருவுளமானே. இக்காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாக இருப்பனவாக. இவற்றை நிறைச்சு எங்களை முதலால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் இம்மறை நிகழ்ச்சியை கொண்டாட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். துயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என் ஆழ்மவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உலகங்களிலே உசானா. வானக தந்தையே, நிர்வையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உள்ளிய புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, தங்களுடைய இல்லாமையின் காரணமாக இணையதளத்தின் வழியாக தொலைக்காட்சியின் வழியாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த பலியில் பங்கெடுக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க என்று ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பிடித்த உடைய மக்களை கரப்பிடித்து வழிநடத்துமாறு உண்மை என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தம் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணிச்சு கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளே உமை மற்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகிறோம்.
இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கிழக்குமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எவைத்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்டோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ளத்தில் உள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இது இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருது கழிக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். என்னிதயம் எழுந்து வாருமே, என் இறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நினைத்து நல்லுமே, என் அருகில் நிறமிருந்து வழி நடத்துமே. என்னிதயம் எழுந்து வாருமே, என் இறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நினைத்து நல்லுமே, என் அருகில் இடம் இருந்து வழி நடத்துமே. இன்பு பெருகும் ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னியின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளை பொருள் உதவிகளை நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பிழைத்தருளும். உமது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமீன். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர்.
நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனாகிய ஆண்டவரே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அழியா வாழ்வின் முன்சுவையை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுது எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறையன்பின் மறை பொருளே மரியே, இறைவனின் உறைவிடமே. இறையன்பின் மறை பொருளே மரியே, இறைவனின் உறைவிடமே. உலகால் உயர்ந்து வாழ்கமி தினமொரு வாழ இறக்கும் அருளதியே. கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் வச்சுக்கப்படுவதாக, நீ ராஜ்யம் அருக, நீ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களது தீன உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாமல்
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அல்லறிந்த மரியே, வாழ்த்து கர்த்தரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயேசின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஸ்ரீ மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் வருண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, போல இப்பொழுதும் இப்பொழுதும் ஏற்றின்றும் இருப்பதாக. ஆமே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் காத்திருக்கும் நன் கருணையாண்டவரே, நன்றி புகழுமக்கே, நன் கருணையாண்டவரே, நன்றி புகழ். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.